வச்சு பிழப்பு நடத்தக்கூடியவங்க வலைபேச்சு அந்தரன், வலைபேச்சு பிஸ்மி அண்ட் இவங்களுடைய குரூப். இவங்க சினிமாவில் நடக்கக்கூடிய செய்திகளை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. ஆனா அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சினிமாவால இவங்க வளர்ந்து வந்துட்டு இப்ப சினிமால டாப்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகரை ஈத்தரையினும் குப்பையினும் இவங்க விமர்சிக்கிறத என்னால மட்டும் இல்ல, யாராலையுமே ஏத்துக்க முடியல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. யோகி பாபுவோட காமெடி சிரிப்பே வரல. சில நேரம் நம்ம என்ன பண்றது, மக்கள் குப்பையை தான் கொண்டு போய் கோபுரத்துல உட்கார வைக்கிறாங்கன்னு யோகி பாபுவை ரொம்பவே தரக்குறைவா விமர்சனம் பண்ணிருக்காங்க. இதுக்கு காரணம் யோகி பாபு ஒரு உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு அப்படிங்கறதுனாலதான். யோகி பாபுவை பத்தி ஒரு செய்தியை வந்துட்டு இவங்க போட்டிருக்காங்க. அப்போ யோகி பாபு கேட்டிருக்காங்க, என்னன்னே நம்ம எல்லாருமே சினிமாக்குள்ளதான் இருக்கோம், ஏன் இப்படி தவறான செய்திகள் எல்லாம் போடுறீங்க, என்னை பத்தி ஏன் இந்த நியூஸ் எல்லாம் போடுறீங்க, இது என்ன பாதிக்கும்ல, என் கெரியர் அஃபெக்ட் பண்ணல, நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி வலைபேச்சு அந்த டீம் கிட்ட வந்துட்டு இவர் சொல்லியிருக்காரு. நாங்க என்னப்பா பண்றது, ஒருவேளை நீங்க எங்களை பார்த்து கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா நாங்க ஏன்பா இந்த மாதிரி செய்தியை போட போறோம் அப்படின்னு இந்த டீம் சொல்லியிருக்கு. ஸோ இந்த பார்த்து கவனிக்கிறதுனா இவங்க என்ன மீன் பண்றாங்க, ஒருவேளை பணம் ஏற்படுத்திருக்கு. எந்த கோவில வேணாலும் வந்து சாமி சத்தியம் பண்றேன், உங்களால சாமி சத்தியம் பண்ண முடியுமா, நீங்க அஜித் வந்துட்டு என்ன சொன்னீங்க, அஜித் என்ன தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா சொல்லி இருந்தீங்கல்ல, அந்த செய்தி எங்க கிட்ட போட சொன்னீங்கல்ல, நீங்க அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க முருகன் முன்னாடி சத்தியம் பண்ண முடியுமா அப்படின்னு இந்த சின்ன பிள்ளைத்தனமா நான் சத்தியம் பண்ணவா, நீ சத்தியம் பண்ணவா, எங்க அம்மா சத்தியமா, இந்த மாதிரிலாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு என்னடா இப்படி இறங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு.